ஹாய், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி லக்ஷ்மிஸ் பேண்ட்ரியில் இன்னொரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். களினா வந்து ரொம்ப கஷ்டம், கிராமத்தில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம உளுந்தங்களுக்கு நான் ஒரு அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒரு ரெண்டு பேர் தாராளமாக இந்த களி சாப்பிடலாம். அரை கப் உளுந்து, ஒரு கால் கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு டீஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் வந்து எதுக்குன்னா, இதை வெந்தயம் பிடிக்காதவங்க போடாமல் இருந்துக்கலாம். வெந்தயம் போட்டால் வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் இந்த வெந்தயம். அது போக நம்ம வந்து இதுக்கு இந்த உளுந்தங்களுக்கு வந்து கருப்பட்டி பாகு பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த கருப்பட்டியோடு போடுறதுக்கு சுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நமக்கு இதுக்கு தேவையான சாமான். இதோட நம்ம யூஸ்வலாக உளுந்தங்களியை வந்து நல்லெண்ணெயில் வச்சு சாப்பிடுவோம். அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த உளுந்தையும் அரிசி வெந்தயம் இந்த மூணையும் வந்து நம்ம ஒரு 8 hours இல்லைனா ஓவர் நைட் நம்ம ஊற வச்சோம்னாக்கா காலையில் நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த களியை நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இல்லைன்னா களி சப்புன்னு இருக்கும். அதுக்காக 1/4 teaspoon உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்ச ஒரு 1/2 cup உளுந்து, 1/4 cup பச்சரிசி, 1 teaspoon வெந்தயம், இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் இல்லை கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதை வந்து நல்ல வலுவலுன்னு எவ்வளோ மையை நம்ம அரைக்க முடியுமோ அவ்வளோ மையம் அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கணும், வடை மாவு பதத்தில் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இது தோசை மாவு பதமோ அல்ல அதுக்கும் கீழே தண்ணியாக இருந்தாலுமே பரவாயில்ல. நமக்கு வந்து நல்ல மையை அரைச்சிக்கணும். நான் இப்போ வந்து அரைச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. மிக்சியில் தான் நான் அரைச்சிருக்கேன். இது கூட நான் 1/4 teaspoon மட்டும் உப்பு போட்டுக்க போகிறேன். ஒரு இதுக்கு எல்லாம் சப்புன்னு இருக்கும், அதனால 1/4 teaspoon உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நல்ல ஒரு கனமான அடி, கனமான கைவடி இருக்கிற பாத்திரம் எடுத்து இது 1/4 cup தண்ணியை வந்து நான் சூடு பண்ணிட்டுருக்கேன். நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போது நம்ம அரைச்சிருக்கிற மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்க போகிறேன். கொஞ்சம் கனமான கரண்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா அடியில் உறையாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இது நம்ம களி ரெடி ஆயிரும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கை நமக்கு வந்து சூடு தாங்காது. அப்படியே உறையும் லேசாக அப்பப்போ அப்படியே உறைஞ்சாலும் அதை கொஞ்சம் விகரசாக கிண்டுனீங்கன்னா அது எல்லாமே வந்து நல்லா ஈவன் ஆயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதை உடவே நல்லா எவ்வளோ கெட்டியாகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் அடியில் உறைஞ்சிங்கன்னா இப்படி நல்லா கொஞ்சம் கைவிடாமல் மட்டும் கிண்டிகிட்டே இருக்கணும். இதை ஸோ நம்ம களி ரெடி ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியாக இருந்தது இவ்வளோ கெட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தண்ணியை வந்து நல்லா குளிர்ந்த தண்ணியை கையில் தொட்டு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒட்டாது, இப்படி வரணும். அப்போ தான் வந்து களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுட்டோம்னா நம்ம சட்டியில் ஒட்டாமல் நல்லா களி வந்துடும். நமக்கு ஆற கொஞ்சம் கெட்டியாக வேற ஆகும். ஸோ நான் ஒரு 1 teaspoon அளவுக்கு விடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மோர் வேணும்னா நீங்கள் அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த சட்டியிலலாம் ஒட்டாமல் நீட்டாக களி அழகாக வந்துடும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். களி ரெடியாகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இதுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 cup வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். பவுடர் பண்ணி வச்ச கருப்பட்டி, கோகனட் பாம் சுகர். இதுக்கு வந்து 1/4 cup தண்ணி.
இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய், ஹாஃப் டீஸ்பூன் சுக்கு பொடி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா பாகு மாதிரி நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்குப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் சில்லு சேர்த்துப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த பிளைனாக தான் பண்ண போகிறேன். இது நல்லா பாகு காஞ்ச பிறகு நம்ம வந்து வடிகட்டி களியடை செய்து சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இதை நான் கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு எல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு. இதில் ஏதாவது மண் ஏதாவது இருக்கும், அதனால நம்ம இதை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம களி ரெடி ஆயிடுச்சு. எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன். இந்த களி நம்ம பண்ணி வச்சுருக்கா கடி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் போட்ட களி. இதை ஒரு ஸ்கூப் எடுத்துட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி வெட்டி நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கருப்பட்டி பாக இதை உள்ள சேர்த்து சாப்பிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நிறைய ப்ரோட்டீன் ரிச். உளுந்துல வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இது வந்து லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஹிப் மசில்க்குலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால் டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து இதை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.